ஹே கைஸ், வெல்கம் பேக். அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேல் வேறு வரப்போகுது. ஆல்ரெடி வந்து சேல் டேட்டை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டு பேருமே வந்து 23rd, அதான் இந்த மாதம் 23rdலேருந்து சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூஸ்வலாக நம்ம போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நம்ம பார்த்தோன்னா அக்டோபர் 1st வீக்கில் தான் வந்து ரெகுலராக சேல் நடந்துட்டு இருந்தது. பட் இந்த வாட்டி நம்மளுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தரன்ற பேரில் வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து சேலை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய சேலுன்றதுனால ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிஸ்லையுமே வந்து ஆஃபர்ஸ் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு ஸ்மார்ட் போன் பிராண்ட்லேருந்து ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சாம்சங்கோட ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில மாடல் நாமே வந்து அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னோட ஃபேவரேட் என்ன அப்படின்றது வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். F23 தான், 11,000 ருபீஸில் வந்து எஃபெக்டிவாக வாங்க முடியும். பட் இதை பற்றி வந்து நம்ம வீடியோவுக்குள்ளே வந்து டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து சேனலோட ஒரு குட்டி ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான் இது. ஸோ நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆன்லைன் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலராக அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல லூட் டீல்ஸ், ரெகுலர் பிரைஸ்லேருந்து ஒரு சில டைம் வந்து ஒரு நல்ல பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும், ஒரு சில டைம் வந்து மேசிவ் பிரைஸ் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். சும்மா கடமைக்கு வந்து டீல்ஸ் போஸ்ட் பண்ணாமல் ரெகுலர் பேசிஸில் நீட்டாக வந்து டீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஆஃபர் சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டெக் டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது, அங்கே நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது சஜஷன் தேவை அப்படின்னா குரூப்லேயே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ குரூப்போட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ இனி நம்ம வீடியோவில் வந்து சாம்சங்கோட ஆஃபர்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் F13 நம்ம சேனல்லேயே வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து சேர்த்து ஒரே வீடியோவில் பண்ணியிருப்போம். அது கொஞ்சம் ஒரு லென்த்தான வீடியோ தான், 16-17 மினிட்ஸ் வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா F13 வந்து செட் ஆகுமா ஆகாதான்னு தெரியும். 11,000-12,000 ருபீஸ் லான்ச் பண்ணாங்க. எக்ஸினோஸ் 850 பவர் பண்ண ஃபோன். அதே பட்ஜெட்டில் F22 நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இப்போது F13 வந்து 8,500 ருபீஸ்க்கு அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக வந்து சூப்பராக வாங்க முடியும். ஃப்ளிப்கார்ட்டோட பேங்கிங் பார்ட்னர்ஸ் நம்ம எடுத்துன்னா ஐசிஐசிஐ ஆக்சிஸ் கார்டு வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. அமேசானில் வந்து SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃப்ளாட்டாக வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த கார்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட இந்த கார்டு எப்படியாச்சும் வந்து உஷார் பண்ணுறேன். ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஈஸியாக ஒரு 1,000-1,500 அப்படின்றப்போ வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ ஷுவராக வந்து அது ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. அந்த அமௌண்ட் இருந்ததுன்னா நம்ம ஃபோனுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வாங்கிக்கலாம். ஸோ F13 வந்து 8,500 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸினோஸ் 850 பவர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் டூப்பர் வர்த்து. நார்மல் யூசேஜாக இருக்கட்டும், வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு நீங்கள் ஃபோன் வாங்கி தரீங்க, வெயிட் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேலில் 8.5 கிடைக்குது அப்படின்றப்போ வந்து சூப்பர் டூப்பர் வர்த்து. சாம்சங்கில் நீங்கள் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க, 8.5 தான் பட்ஜெட் அப்படின்றப்போ வந்து அதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். F13 வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் 8.5 வந்து செம சூப்பரான வர்த்து அது. அதுக்கப்புறமா வந்து F23 இருக்குது. இந்த வருஷத்தில் லான்ச் ஆன சாம்சங் ஃபோனில் நிறைய ஃபேவரேட் இருக்கு, அதுல ஒன் ஆஃப் தி ஃபேவரேட் வந்து F23. அம்மாக்கு வந்து இதுக்கு முன்னாடி AMOLED டிஸ்பிளே உள்ள சாம்சங் போன்லாம் கொடுத்து பார்த்தேன். அவங்களுக்கு அதெல்லாமே வந்து ஐ ஸ்டெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ நான் LCD உள்ள சாம்சங் ஃபோன் அதுவும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக பார்க்கும்போது F23 மாட்டிச்சு. பட் ரீசெண்டாக என்னோட மேரேஜ் வந்து அந்த ஃபோன் தொலைச்சிட்டாங்க. ஸோ திருப்பி வேறு ஏதாவது மோட்டோ அந்த மாதிரி போகலாமான்னு பார்த்தேன். பட் எனக்கு திருப்பி வந்து சாம்சங் விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இன்னைக்கு தான் டீலை ரிவீல் பண்ணாங்க. டீல் ரிவீல் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து F23 வந்து புக் பண்ணிட்டேன். பட் இந்த வாட்டி வந்து காப்பர் கலர் புக் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் ஆர் டெலிவர் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னொரு குட்டி வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். F23 4GB வேரியண்ட் வந்து 12.5 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 6GB வேரியண்ட் வந்து 13.5 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வித்தவுட் ஆஃபர். அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து எஃபெக்டிவாக மினிமம் அந்த 4GB வேரியண்ட் வந்து 11,000 வாங்க முடியும். பட் என்னோட சஜஷன்னா பட்ஜெட் இருக்குது அப்படின்றப்போ மினிமமே வந்து 6GB ரேம் வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டோரேஜ் ரெண்டுத்துக்குமே வந்து 128GB தான் இருக்குது. ஸோ F23 வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஃபோன் தான். ஸ்னாப் ட்ராகன் 750G பவர் பண்ணியிருக்காங்க. 5G பேண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஒரு சப்போஸ் எனக்கு 5G ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட்லேயே வந்து நம்மளுக்கு ஒரு 5G ஃபோன் கிடைக்குது. ஏன்னா மற்ற பிராண்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லாம் 1-2 5G பேண்ட் இருக்கும். பட் அது நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, வரும்போது பார்த்துக்கலாம். நான் இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 5G பேண்ட் தான் இருக்குது, 2 5G பேண்ட் தான் இருக்குன்றதுக்காக நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ F23 வந்து அந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஃபெக்டிவாக வந்து 11,000க்கு வந்து அந்த பேஸ் வேரியண்ட் வாங்க முடியும். சூப்பர் டூப்பர் வருது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் 8MP தான், பட் அது வந்து ரொம்பவே யூஸபுளாக இருக்கும்.
நார்மல் 8 MP மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா யூஸபுளாக இருக்கும். அந்த ஃபோன் தொலைஞ்சதுனால அதில் வந்து நிறைய பிக்ஸை எடுத்து வச்சுருந்தேன், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அந்த ஃபோனை நிறைய எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அம்மா தானே யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக வந்து நான் ஃபோனை வந்து டேட்டா எதுவும் பேக்கப் பண்ணல. பட் நீங்கள் யாராச்சும் வந்து 11-12 thousand வந்து சாம்சங்கில் ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா F23 சூப்பர் டூப்பர் ஒர்த்தாக இருக்கும். M33 வந்து 14.5 யூஸ் பண்ணியிருக்காங்க. M33 இதோ நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்காக என்னோடய செகண்டரி ஃபோனாக அதில் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த ஃபோன் தான் வந்து கொஞ்சம் ஹெவி யூசேஜாக இருக்கும். ஸோ அடித்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனை தான் வந்து செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுவேன். ஓரளவுக்கு லைட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோனை வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ரீசெண்டாக என்னோடய கவரேஜ்லாம் முடிச்சுட்டு திருப்பி இதுக்கு M33 வந்துட்டேன். எதுக்காக M33 இன்னும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய பேட்டரி பேக்கப் தான். ஃபஸ்ட் நம்ம ப்ரைஸிங் பார்த்துருந்துலாம், 14.5 வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக வந்து 13,233 கிடைக்கும். அந்த ப்ரைஸ் வந்து சூப்பர் டூப்பர் வர்த்த. பட் என்னென்னா ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். வெயிட் எனக்கு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போகலாம். வெயிட்டு எனக்கு அந்தளவுக்கு வெயிட்டெல்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து F23 போயிடலாம். F23 விட இது ஸ்லைட்டாக வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். எக்ஸினோஸோட ISP கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கிறதுனால கேமரான்னு பார்க்கும்போது வந்து இது ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. F23 இதோட கம்மியாக கிடைக்கிறதுனால நம்ம தாராளமாக F23 போகலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து இந்த 6000 mAh பேட்டரிக்காக போகிறோம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸினோஸ் இந்த எக்ஸினோஸ் ப்ராசர் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. பட் என்னென்னா 6000 mAh பேட்டரி கொடுத்து வந்து இதை மேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸியாக ஒரு 10 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஃபோனை விட்டு வெளில வரல. பேட்டரி பேக்கப் எனக்கு சாலிடாக இருக்குது. நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னோடய யூசேஜ்க்கு வந்து 1.5 நாள் வருது. நீங்கள் கொஞ்சம் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேஸ் வரும். ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே வந்து 1 டே மார்க் வந்து கிராஸ் பண்ணுறோம். அதே சேம் டே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்காது இந்த ஃபோனை. ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்குமே வந்து சூப்பராக இருக்குது. பட் என்னென்னா ஒரு 5500 mAh இல்லை 5600 mAh பேட்டரி மாதிரி இருக்கும். அந்த 6000 mAh பேட்டரி ஃபோன் மாதிரி இருக்காது. மற்ற அதை தவிர வந்து ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும். ஒன் வே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சாம்சங் பே சப்போர்ட் இருக்குது, செக்யூர் ஃபோல்டர், இந்த மாதிரி வந்து இதுக்கான யூனிக் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இதுவும் வந்து 8 MP தான். பட் இதுலேருந்து வரக்கூடிய அவுட் புட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். லெஸ் தென் 15,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இந்த ஃபோன்லேருந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்றப்போ வந்து நீங்கள் மோஸ்ட்டாக வந்து F23 போயிடலாம். 15-20,000 rupees பார்க்கும்போது பெரிய கேப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 20,000 rupees மேலே போகும்போது M53 இருக்குது. M52 ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆஃபர் டைமில் அப்பப்போ நமக்கு 25 வரும், இல்லை பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் 24 வரும். இப்போ வந்து 22 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2000 ரூபா டிஸ்கவுண்ட் போய் நம்மளால் வந்து 20,000 வாங்க முடியும். ஸோ 20,000 எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் வருது. மீடியா டெக் டிமென்சிட்டி 900 யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸு, கேமரா, ஓவரால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் 20,000 வந்து செம ஒர்த்தாக இருக்கும் அது. ஸோ 20,000 சாம்சங் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து M53 ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஏன்னா அடிஷ்னலாக M52 இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அடிஷ்னல் 1 வருஷம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா மேஜர் அப்டேட் ஒன்று கிடைக்கும். அதை தவிர வந்து A52Sக்கு வந்து ஆஃபர் பெருசாக இல்லை. பட் 25-26,000 A52S கிடச்சிங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒர்த்தாக இருக்கும். S20FE வந்து இன்னும் ஆஃபர் ரிவீல் பண்ணல. ஒன்ஸ் அது ரிவீல் பண்ணதுக்கப்புறமா அது வாங்கலாமா வேண்டாமா, ஏன் வாங்கக்கூடாது, வாங்கணுன்னா ஏன் வாங்கணும், இந்த மாதிரி செப்பரேட் வீடியோ வந்து S20FE பண்ணுறேன். பட் 30,000 அது பிலோ கிடச்சது அப்படின்னா சம வார்த்து. பட் S20FE வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படின்றேன் நான். எதனால் அப்படின்னா S21FE இருக்குது. S21FE வந்து இப்போ 32,000 வந்து கொண்டு வந்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ நார்மலாக வந்து அந்த 45-50 இந்த ப்ரைஸில் தான் வந்து எப்போவுமே செல் ஆகிட்ருக்கும். பட் இந்த வாட்டி வந்து மேசிவ் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் 35,000 வந்து இவங்க லிஸ்ட் பண்ணது. பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணால் ஒரு 3000 ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். 32 வந்து நம்மளால் வாங்க முடியும். நம்ம சேனல்லையும் வந்து S21FE கவர் பண்ணியிருக்கோம். கேமரா பர்ஃபார்மன்ஸ் சாலிடாக இருக்கும். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் ரியராக இருக்கட்டும், S20FE ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அதை வந்து ஓவர் கம்பெனி S21FE வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. ரியரில் டைனமிக் ரேஞ்ச்லாம் சூப்பராக இருக்கும். வீடியோவில் HDR குவாலிட்டி எல்லாமே வந்து அடித்து தும்சம் பண்ணும். போர்ட்ரைட் வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றது வந்து ஒரு கம்மியான நம்பர்ஸ் தான். யாராவது நீங்கள் வந்து அதிகமாக வீடியோஸ் எடுப்பீங்க அப்படின்றப்போ வந்து தாராளமாக S21FE பக்கம் போகலாம். பட் அதில் என்ன அப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது. S20FE பார்க்கும்போது வந்து பேட்டரி பேக்கப் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது. S21FE வந்து 5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். அது நிறைய பேருக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. மொபைல் டேட்டாலாம் யாராவது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4-4.5 hours இந்த மாதிரி தான் வரும்.
ஸோ பேட்ரி வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டி அப்படின்னீங்கன்னா S20 ஃபீஸ் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் மல்டிமீடியா, ஒன் யூஐ, கேமரா, ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டர், அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் கேமர்ஸ் வந்து அந்த ஃபோனை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க மோஸ்ட்லி. பட் பேட்டரி வந்து எனக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ப்ரோ, நான் கேஷுவலாக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி என்ன கன்சிடர் பண்ணலாம். இல்லை ப்ரைமரியாக நான் அதை யூஸ் பண்ணுவேன், செகண்டரிக்கு எனக்கு அடித்து யூஸ் பண்ணுறீங்க இன்னொரு ஃபோன் இருக்குது, ப்ரைமரி லைட் யூஸ்க்கு நான் பண்ணுவேன், கேமரா யூஸ் பண்ணிப்பேன், இந்த செக்யூர் ஃபோல்டரு, சாம்சங் பே, இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து S21 FE கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து S22 வந்து அமேசானில் இன்னும் ஆஃபர் ரிவீல் பண்ணல, அது ஒரு 50,000 ரூபாய்க்கு வரும்னு நினைக்கிறேன். அது வந்ததுனால வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், பட் பேட்டரி பேக்கப் அதே தான். S21 FE நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும், பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டரி ப்ரியாரிட்டி இல்லை ப்ரோ எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு காம்பேக்டான ஃப்ளாக்ஷிப், கொஞ்சம் அந்த கேமராஸ் ஒரு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ வந்து நம்ம தாராளமாக வந்து S22 போகலாம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சின்னா S22 Plus வந்து 60,000 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 60,000 அப்படின்றப்ப வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாசாக இருக்கும். கேமர்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணுறேங்க, ரெகுலர் யூஸ்க்காக பார்க்குறீங்க, கேமரா ஒரு டாப் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ கன்சிடர் பண்ணலாம். இல்லை ப்ரோ என்னால் வெயிட் பண்ண முடியும் S23 சீரீஸ்க்காக, நான் இன்னும் ஒரு 3-4 மாதம் தான் நான் இருக்குது வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா S23 சீரீஸ்க்கு வெயிட் பண்ணலாம். பட் அது இந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்காது, எப்படி இருந்தாலுமே வந்து மினிமம் ஒரு 80-85,000 இருக்கும், ஒரு 25-30,000 ருபீ ப்ரைஸ் கேப் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றப்போ வந்து சாம்சங்லேயே பார்க்குறீங்கன்னா தாராளமாக வந்து S22 Plus போகலாம். அதுக்கப்புறமா S22 Ultra வந்து 90,000 இருக்குது. ஸோ அல்ட்ரா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதே தான், நான் S23 Ultra கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு 15,000 ருபீ தான் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா 90,000 கொண்டு வந்திருக்காங்க, அது லான்ச் பண்ணாலுமே வந்து ஒரு 1,10,000 இல்லை 1,15,000 லான்ச் பண்ணாலுமே வந்து ஒரு பெரிய அளவு டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம 1,00,000 மார்க் ரீச் பண்ணும்போது அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நமக்கு குவால்காமோட புது ப்ராசஸரில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பெட்டர் ஆப்டிக்ஸு, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ S22 Ultra இப்போவே நான் வாங்க போகிறேன், நீட் வந்து ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்றப்போ வந்து நீங்கள் S22 Ultra 90,000 RPM வரும்போது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சின்னா S23 Ultra வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நான் ஷேர் பண்ண டீல்ஸில் என்னோடய டாப் 3 பிக் என்னென்னு பார்த்தோன்னா 8,500 ரூபாய்க்கு F13 செம வருது, அதுக்கப்புறமா 11,000 ரூபாய்க்கு வந்து F23 சூப்பர் டூப்பர் வருது, 32,000 ரூபாய்க்கு S21 FE செம வருது. ஸோ இந்த மூணுமே வந்து என்னோடய டாப் ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு சாம்சங் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டீல் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து ஒரு சில ஃபோன்ஸ் F23 மட்டும்தான் வந்து இப்போதைக்கு சேல் லைவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா அமேசானில் M33 லைவ் பண்ணியிருக்காங்க, அண்டு M53 வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லா ஃபோன்ஸோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு வந்து பெரிய அளவு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம், பாய்.